ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலைவனச்சோலை. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பலாப்பழ அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பலாப்பழ அரைச்ச விழுது, தேவையான அளவு சர்க்கரை, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டீஸ்பூன் நெய். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் பலாப்பழம் அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கட்டிப்படாமல் நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆக வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போ நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழத்தோட டேஸ்ட்டை பொறுத்து சர்க்கரை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை பத்தலின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போது 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றினதும் நல்லா கட்டிப்பட்டு வர மாதிரி இருக்கும். நல்லா அதனால் நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்லா அல்வா பதத்தில் லைட்டாக திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நல்லாவே அல்வா மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 1-2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நெய் ஃபுல்லாகவே நல்லா அப்சர்வ் ஆகி வந்துருச்சு. அல்வாவும் நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தப்போ. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.